கைஸ் இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி எபிசோட் 20ல நம்ம முஸ்லிம் பையன் சந்திரன் தங்கச்சிக்காக அவளுக்கு ரொம்பவே பிடிச்ச பூவுல வாங்கி வச்சுட்டு அவள்கிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கான் அவளும் கரெக்டா வரா ஆனா இவனை பார்த்ததுமே அவ முறைச்சிட்டு செம்மையா கடுப்பாகிட்டே பேசிட்டு இருக்கா நீ ஏன் இப்படி இருக்க என் மேல எந்த தப்புமே இல்ல நான் உண்மையாவே உங்க ஊருக்கு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு நான் ஸ்பை இல்லன்ட்டு உனக்கு ப்ரூஃப் பண்றேன் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கான் நீங்க எனக்கு ப்ரூஃப் பண்ணணும் நீங்க இளவரசியோட கணவர் அதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி என்கிட்ட தனியா பேசினா பெரிய பிரச்சனை ஆயிடும் ஃபர்ஸ்ட் இந்த பூவெல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு செம்மையா திட்டி அமிச்சு விடுறா பாவம் முஸ்லிம் பையனும் என்ன பண்றதுன்னே தெரியல ரொம்பவே ஃபீல் பண்றான் உனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன் அவ இப்படி பண்ணிட்டாலே என்ன புரிஞ்சுக்கவே மாட்டா நான் என்னதான் பண்றது அப்படின்னு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சிவானி கிட்ட வந்து புலம்பிட்டே இருப்பான் இப்போ இந்த இடத்துக்கு சந்திரன் வரா உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஆனா எனக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கு அந்த கேள்விக்கு நீ கரெக்டா பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்றான் இத கேட்டுட்டு முஸ்லிம் பையன் எனக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்களா அப்ப சரி நீங்க என்ன க்வெஸ்சன் கேட்டாலும் நான் ஆன்சர் பண்றேன் அப்படின்னு சொல்றான் அன்னைக்கு நைட்டு உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு சந்திரன் கேக்குறான் சிவா நீங்க நின்னுட்டு சொல்லாதடா டேய் சொல்லாதடா அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பா ஆனா அவன் இவனுக்கு அவன் லவ் தானே முக்கியம் அதனால சந்திரன் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறான் அன்னைக்கு நைட்டு இவன் ரூம்குள்ள வந்ததும் வெளியில அபிஷியல் நின்னுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சிவானி கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சிருப்பான் அப்புறம் நீ எவ்வளவு பிரச்சனையில இருந்து என்ன மேரேஜ் பண்ணியோ அதே மாதிரிதான் நானும் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு தான் உன்ன மேரேஜ் பண்ணேன் உன்ன மேரேஜ் பண்ணணும்னு எனக்கு எந்த ஆசையுமே இல்ல அப்படின்னு அவன் தரப்புல இருக்க நியாயத்தெல்லாம் சொல்றான் சிவானிக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆயிடுது இவ பேசுறத வச்சுட்டு நீங்க யார லவ் பண்றீங்க அப்படின்னு கேட்டுறா நம்ம சந்திரனோட தங்கச்சி தானும் சொல்லவும் ஐயோ அவளா அந்த சிடுமூஞ்சியா அவ்வளவு போய் லவ் பண்ணிருக்கே அப்படின்னு சிவானி கேக்குறா உங்களுக்கு அவ சிடுமூஞ்சி மாதிரி தெரியுது ஆனா எனக்கு அவளோட மென்மையான மனசுதான் புரியுது அவ இந்த நாட்டையும் மிலிட்டரியையும் ரொம்பவே லவ் பண்றா என்ன லவ் பண்றது கஷ்டம் தான் அப்படின்னு முஸ்லிம் பையன் சொல்லிட்டு இருக்கான் சிவானி கிட்ட இப்போ சிவானி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் உன்னோட காதல சேர்த்து வைக்கிறேன் உன்னோட லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஒரு டீல் சொல்றா சந்திரன் வரப்பெல்லாம் அவனை கடுப்பேத்தணும் அவனுக்கு செம்மைய வயிறறிய வைக்கணும்னு சொல்லிட்டு இவ அவனுக்காக பேசிட்டு இருப்பா ஏன்னா பேரரசி ரூம்ல ஸ்டே பண்ணது உண்மை நினைச்சிட்டு சிவானி நினைச்சிட்டு இருப்பா அதுக்காக சந்திரனுக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா கரெக்டா அந்த முஸ்லிம் பையனும் ஓகே டீல் அப்படின்னு சொல்லிடுவான் இது எல்லாத்தையுமே சந்திரன் கிட்ட சொல்லுவான் உடனே சந்திரன் சிரிச்சுக்கிட்டே சிவானிய வேகமா இழுத்துட்டு ஒரு ரூம்குள்ள வரான் அன்னைக்கு உண்மையாவே பேரரசி ரூம் கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையுமே சிவானி கிட்ட சொல்றான் பேரரசி அவங்களோட ரூமுக்கு என்ன காவலாளியா தான் நிக்க சொன்னாங்க நிஜமாவே அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்ல அப்படின்னு சொல்றான் இது எல்லா விஷயமுமே கேட்டு சிவானிக்கு மனசு மாறுது அப்படியே அமைதியாகிறா உங்களுக்கு அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்க எப்படி இருக்கு சரியாயிடுச்சா அப்படின்னு பாசமா பேசுறா ஓஹோ இப்பதான் மேடமுக்கு பாசம் வருதா இவ்வளவு நாள் என்ன கண்டுக்கவே இல்ல அப்படின்னு சந்திரன் கிண்டல் பண்றான் இப்போ சந்திரன் சிவானிய கிஸ் பண்ண வரான் இப்ப கரெக்டா முஸ்லிம் பையன் கதவு ஓபன் பண்ணிட்டு இவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கத பாத்துட்டு ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு கதவு முடிக்கிறான் திரும்ப இவங்க கிஸ் பண்ண போறாங்க டக்குன்னு திரும்ப முஸ்லிம் பையன் ஓபன் பண்ணிட்டு எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க இங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா வாங்க அப்படின்னு ரெண்டு பேருமே கூட்டிட்டு போயிடுறான் அடுத்து சந்திரன் தங்கச்சிட்டு போய் பேசுறான் முஸ்லிம் பையனை பத்தி நல்ல விதமா சந்திரன் தங்கச்சி கிட்ட எடுத்து சொல்லிட்டே இருக்கான் இப்போ சிரிச்சுக்கிட்டே இந்த முஸ்லிம் பையன் கிட்ட வந்துட்டு இப்ப தங்கச்சி உன்கிட்ட பேச வருவா பாரு அப்படின்னு சொல்றான் சொல்லி வாய் முடியல கரெக்டா தங்கச்சியும் வந்துடுறா சாரி உங்களை பத்தி நான் தப்பா நினைச்சிட்டேன் உங்களுக்கு சாரி சொல்ற விதமா இன்னைக்கு நைட்டு நம்ம ஒன்னா சாப்பிடலாமா டின்னர் வச்சுக்கலாமா அப்படின்னு தங்கச்சி சொல்றா இவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அவ போனதும் ஒரு குத்தாட்டம் போடுறான் இவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு உடனே சந்திரனும் சிவானியும் முஸ்லிம் பையனை பார்த்து சக்சஸ் அப்படின்னு சிரிப்பாங்க உடனே அந்த முஸ்லிம் பையன் இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சந்திரன் கிட்ட பேசுவான் இப்போ சந்திரன் அவனோட கையை எடுத்து அவன் மனசுல வச்சுட்டு என் தங்கச்சிக்கு நீ எப்பவுமே உண்மையாரு அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்றான் நைட் ஆகுது தங்கச்சியோ முஸ்லிம் பையனும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நிறைய பேசிட்டே இருக்காங்க இப்போ அந்த முஸ்லிம் பையன் இது எங்க ஊர்லயே ஃபேமஸ் ஆன ட்ரிங்க்ஸ் சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுக்கறான் அதோட டேஸ்ட் இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருவோம் ஓவரா குடிச்சிட்டு
மட்டை ஆயிட்டு இருக்கா தங்கச்சி. அந்த பையன் அவ பக்கத்துல வந்து அவளையே பார்த்துட்டே இருக்கான். அவனோட கோட்டை கலட்டி அவளுக்கு பூத்தி விட்டுட்டு அவளோட முடிய அப்படியே எடுத்து விட்டுட்டு அவ அழகையே ரசிச்சுட்டே இருக்கான் இவன். அப்படியே இந்த சீன் முடியுது. காலையில விடியுது. முழிச்சு பார்த்துட்டு நைட்டு நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டே இருக்கா தங்கச்சி. அவனோட கோட்டை எடுத்து கழட்டி போட்டது அப்படியே அப்பப்போ அவனோட முகம் அன்னைக்கு நடந்த எல்லா விஷயமுமே இவளுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. இப்படி யோசிச்சுட்டு இருக்கப்போ இந்த நேரத்துக்கு சந்திரன் வரான். தங்கச்சிய பார்த்து பேசுறான். சாப்பாடு எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நைட்டு டின்னர் எப்படி இருந்துச்சு, ஊருக்குள்ள நிறைய வதந்தி பேசிட்டு இருக்காங்களே, நான் கேள்விப்பட்டேனே, நீங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதரா, அவன் உன்னை கிஸ் பண்ண வந்தானாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இவளை ஏத்தி விட்டுட்டே இருக்கான். இப்போ அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. யாரு சொன்னா அவங்களை முன்னாடி கூட்டிட்டு வாங்க, அவன் கையை காலை உடைச்சு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு சந்திரன் சிரிச்சுட்டே இருக்கான். இப்படி இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல நீ எப்போ ஃபர்ஸ்ட் அவளை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த முஸ்லிம் பையன் கிட்ட சந்திரனும் சிவானியும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ முன்னாடி நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கான் அந்த முஸ்லிம் பையன். அன்னைக்கு ஒரு நாள் இவனும் இவனோட கேங்கும் ஆத்து ஓரமா வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த தங்கச்சிய பார்த்துட்டு அவ குளிக்க போறா, அது நின்னு வெயிட் பண்ணிட்டு அவளை ஏதாவது வம்புளுக்கலான்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாங்க. இப்ப அவளும் குளிக்கலாமான்னு சொல்லிட்டு அவளோட குதிரைய ஆத்து ஓரமா நிப்பாட்டி வச்சிருப்பா. இந்த கேங் என்ன பண்றாங்க, அவகிட்ட இருந்த ஏதாவது ஒரு திங்ஸ் எடுத்துட்டு வந்தா 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பெட் கட்டிக்கிட்டு பேசிட்டு இருப்பாங்க. இப்போ தங்கச்சி அவளோட ஹேர் பேண்ட ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே அழகா அவளோட நீளமான கூந்தல பாத்துட்டு அவளோட அழகையும் பாத்துட்டு இந்த முஸ்லிம் பையன் அந்த செகண்ட் மயங்கி விழுந்துடுறான். இப்போ பசங்களாம் இப்போடா போடா ஏதாவது எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்புறாங்க. அவனும் மெதுவா அவளோட அழக பாத்துட்டே ரசிச்சுட்டே போறான். இப்போ அவளோட கத்தி வச்சிருப்பான். அந்த கத்தியோட ஒரு கொக்கி ஒண்ணு இருக்கும், அதை பாக்குறதுக்கு கீச்சைன் மாதிரியே இருக்கும். அதை அப்படியே தெரியாம சுட்டுட்டு வந்துருவான். அவளும் அதை எதையுமே கவனிக்காம அவ பாட்டுக்கு அவளோட டிரெஸ்ஸையும் குதிரையையும் இழுத்துட்டு போயிட்டே இருப்பா. அந்த செகண்ட்ல இருந்து இந்த முஸ்லிம் பையன் மனசுக்குள்ள நம்ம தங்கச்சி குடி வந்துருவா. அவளுக்கு அப்போல இருந்தே அவளை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த முஸ்லிம் பையன் அந்த ஹூக் எடுத்து பாக்குறான். அவளோட அந்த ஹூக் வந்து கிழிஞ்சிருக்கும், பிஞ்சு போயிருக்கும். அப்பையில இருந்து இதே ஹூக் மாதிரி இவளுக்கு ஒரு புதுசா ஒண்ணு வாங்கி தரணும் அப்படின்னு பிளான் பண்ணுவான். இந்த நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சந்திரன் கிட்டேயும் சிவானு கிட்டேயும் சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் மீ மறந்து ரசிச்சு ரசிச்சு அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல சிவானி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த முஸ்லிம் பையன் மூஞ்சியே உத்து உத்து பாத்துட்டே இருப்பா. இது பாத்துட்டு சந்திரனுக்கு செம்ம கடுப்பாயிருது. டக்குன்னு அந்த முஸ்லிம் பையனோட மூஞ்சி எங்கிட்டு திருப்பி விட்டுட்டு அவன் பக்கமா திருப்பி விட்டுருவான். சிவானிக்கு புரிஞ்சிடும், ஆஹா வைத்திருச்சல் ஆகுறாரா, சாவட்டும் அப்படின்னு நினைச்சிட்டே சிரிச்சிட்டு இருக்கா. அன்னைக்கு தங்கச்சியும் முஸ்லிம் பையனும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தப்போ எனக்கு டோங்கியோல இருக்க பசங்க மாதிரி அமைதியான பையன் தான் பிடிக்கும்னு சொல்லியிருப்பா. அது எல்லாத்தையுமே இந்த முஸ்லிம் பையன் சிவானி கிட்ட சொல்லவும், இந்த ஊர் மக்கள் மாதிரி தலையில கிரீடெல்லாம் வச்சுட்டு இந்த ஊர் இளவரசர் மாதிரி மேக்கப் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அவனோட மீச தாடி எல்லாத்தையுமே ட்ரீம் பண்ணிட்டு மொழு மொழுன்னு அழகா காமிக்கிறாங்க. இப்போ சந்திரன் வந்து இது எல்லாமே செட் ஆகாது அப்படின்னு சொல்றான். ஆனா யாருமே அவன் சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. அது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க அப்படின்னு துரத்தி விடுறாங்க. இதோட எபிசோட் 20 முடியுது. வாங்க அப்படியே எபிசோட் 21 பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை மாத்திக்கிறேன். அப்பப்போ நம்ம சேனல்ல மூவியும் எட்டி பார்க்கும்னு ரொம்ப மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன், பட் எனக்கு டைம் கிடைக்காதனால பண்ண முடியல. இனிமே நான் ஒவ்வொரு மூவியா ட்ரை பண்றேன். வீக்லி ஒரு மூவி பாக்குற மாதிரி ட்ரை பண்றேன். நல்ல நல்ல மூவிஸ், நல்ல ரொமான்டிக் மூவிஸ், நல்ல லவ் மூவிஸ் எதா இருந்தாலும் நீங்க எனக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதை பார்த்துட்டு ரிவ்யூ பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஒரு நிமிஷம் இருங்க, இருங்க, போயிடாதீங்க. வாங்க அப்படியே எபிசோட் 21 பார்த்துடலாம். ஹே கைஸ், இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. எபிசோட் 21ல முஸ்லிம் பையனுக்கு மேக்கப்லாம் பண்ணி விட்டுட்டு சந்திரன் தங்கச்சி கிட்ட தனியா பேச வைக்கிறாங்க. நீ தான் டோங்கியோ ஆண்கள் மாதிரி இருந்தா பிடிக்கும்னு சொன்னல, எப்படி இருக்கு மேக்கப் அப்படின்னு கேக்குறான். அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருது, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றா. இப்போ ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டு ஒரு மரத்துக்கு கீழே நின்னுட்டு இருக்காங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரியே மரத்துல ஒரு கயிறு கட்டி இழுக்கவும் அழகா மரத்தோட லீஃப் எல்லாம் அவங்க மேல கொட்டுது. இப்போ தங்கச்சிக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படியே அந்த லீஃப்
அழகா ரசிச்சுட்டே இருக்கா. இந்த இடமே ஒரு ரொமான்டிக்கா மாறுது. இப்போ முஸ்லிம் பையன் பக்கத்துல வந்து தலையில இருக்க ஒரு லீஃப் எடுத்து விடுறான். இப்போ தங்கச்சி லைட்டா வெக்கப்படுறா. அப்புறம் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. நைட் ஆகுது, ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. வழக்கம் போல இவ திமுறாவே தான் பேசிட்டே இருக்கா. எனக்கு தலைவலிக்குது, நான் ரூமுக்கு போறேன் அப்படின்னு எந்திரிப்பா. அப்போ கால் தடுக்கி அவன் மேலேயே விழுந்துடுவா. இவ்ளோ பக்கத்துல அவனோட முகத்தை பார்த்துட்டு தூங்கி ஆண்களை விட இவ்ளோ அழகா இருக்கானே அப்படின்னு அவனை பார்த்துட்டு ரசிச்சுட்டே இருக்கா சைட் அடிக்கிற தங்கச்சி. அப்புறம் இல்ல இல்ல, இவர இளவரசியோட ஹஸ்பண்ட், நம்ம மனச மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளே அவளோட மனச மாத்திட்டு எந்திரிச்சிடுவா. இப்போ அவன் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டம் இருக்கும். ஏன்னா தங்கச்சிக்குமே இவனை பிடிச்சிருக்கும், ஆனா இவனுக்குதான் கல்யாணம் ஆயிடுச்சே, அதுவும் இளவரசியோட ஹஸ்பண்ட். அதனால அவளுக்கு ரொம்பவே மன கஷ்டமா இருக்கும். நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மயக்கத்துல அவ மேலேயே மயங்கிடுவா. காலையில விடியுது, முழிச்சு பார்த்தா நம்ம முஸ்லிம் பையன் அவளோட பக்கத்திலேயே தூங்கிடுவான். நைட்டு ஃபுல்லா இப்படியே இருந்தானா, என் பக்கத்திலேயே தான் இருந்திருக்கான், என் மேல இவனுக்கு இவ்வளவு பாசம் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. அப்புறம் அவன் முழிச்சு பாக்குறான், இவ உடனே வேக வேகமா எனக்கு வேலை இருக்கு நான் போகணும் அப்படியே போறான். இவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போறான். அவ கோவமா கிளம்புறப்போ அவளோட ஹூக் கீழே விழுந்துருது. இந்த ஹூக் வந்து புதுசா நம்ம முஸ்லிம் பையன் தான் அவளுக்கு தெரியாம எடுத்து வச்சிருப்பான். ஏன்னா இவளோட ஹூக் வந்து பிஞ்சு போயிருக்கும்ல, அதை அன்னைக்கு பாத்துட்டு இவளுக்காக புதுசா இதே மாதிரி ஒரு டிசைன் ரெடி பண்ணி கொடுத்திருப்பான். இப்போ அந்த கிஃப்ட எடுத்து இவளோட கையில வந்து கொடுக்கறான். இனிமே இத நீ எங்கேயுமே மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்ஸா பேசுறான். இவ உடனே ஏன் அப்படின்னு கேக்குறா. ஏன்னா என் இதயம் உன்கிட்ட தான் கொடுத்திருக்கேன், இதுதான் என்னோட இதயம் அப்படின்னு சொல்றான். இப்பதான் அவனோட காதலியை வெளிப்படுத்த பாக்குறான். உன்னை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் அந்த செகண்ட் விழுந்துட்டேன். சூழ்நிலைக்காக தான் இளவரசிய மேரேஜ் பண்ணேன், ஆனா இந்த மேரேஜ்க்கு அப்புறம் தான் உன்னை நான் திரும்ப பார்க்க ஆரம்பிச்சேன். நான் எப்ப உன்னை திரும்ப பார்ப்பேன் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்றான். எல்லா விஷயத்தையுமே சொல்றான். இவன் உடனே கோவப்பட்டுட்டு எனக்கு விருப்பமே இல்ல, இனி என்கிட்ட பேச ட்ரை பண்ணாத அப்படின்னு வேகமா அவளோட கீச்சைனையே தூக்கி போட்டுட்டு போயிடுவா. பாவம் முஸ்லிம் பையன் அழுக வருது அவனுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அடுத்த சீன்ல மூணு பேருமே எப்படி அவளை கன்வின்ஸ் பண்றது அப்படின்னு பிளான் பண்ணிட்டே இருக்காங்க. சிவானி தான் லவ் குரு ஆச்சே, நிறைய ஐடியாஸ் எடுத்து தந்துட்டே இருக்கா. இங்க தங்கச்சி அந்த முஸ்லிம் பையனை திட்டோமே நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டே இருக்கா. ஏன்னா இவளுக்குமே அவனை பிடிச்சிருக்கும், சிச்சுவேஷனால இவளுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவனை நினைச்சு நினைச்சு சாப்பிடாமையே உட்கார்ந்துட்டு இருக்கா, அவனை நினைச்சு கவிதையா எழுதிட்டு இருக்கா. இங்க இந்த சீன்ல நம்ம முஸ்லிம் பையன் நம்ம தங்கச்சியை நினைச்சு கவலைப்பட்டுட்டு வால் சண்டை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கான். இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. இப்போ இந்த சீன்ல தம்பி வரான், அக்கா சாப்பிடாம இருக்கிறத பாத்துட்டு சாப்பிட வாக்கா அப்படின்னு கூப்பிட வரான். இப்போ கவிதை எழுதுறத பாத்துறான். தங்கச்சி இவன் பாக்குறத தெரிஞ்சுட்டு டக்குன்னு கவிதையை மூடிப்பா. நம்ம தம்பி அந்த கவிதையை பாத்துட்டு வந்து அப்படியே சிவானி கிட்ட சொல்றான். சிவானி இந்த சந்தோஷமான விஷயத்த முஸ்லிம் பை கிட்ட சொல்லி ஆகணும்னு வேகமா அவன் கிட்ட வந்து சொல்றா. அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஆயிடுது. ஏய், அவளு தானே உன்னை விரும்புறா, இனிமே நம்ம பிளான் சக்சஸ் தான் சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டா பேசிட்டு இருக்காங்க. சிவானி சிரிக்கிறா, அவனுக்கும் அவ்வளவு சந்தோஷம். அடுத்த சீன்ல நம்ம சந்திரனோட தங்கச்சி ஆத்துக்கரை கிட்ட நின்னுட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. யார நினைச்சு, முஸ்லிம் பையனை நினைச்சுதான். இப்போ அந்த முஸ்லிம் பையன் கரெக்டா வரான், ஒரு குட்டி பையன் கிட்ட பட்டத்தை கொடுத்துட்டு இது அவங்களை இறக்க சொல்லு அப்படின்னு சொல்றான். அந்த பையன் நோக்கி விட்டா அவங்க கிட்ட பேசிட்டு வந்து இந்த பட்டத்தை கொஞ்சம் இறக்கி தரீங்களா அப்படின்னு கேக்குறான். அவளு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டத்தை இறக்க பாக்குறா. இப்போ அந்த முஸ்லிம் பையன் அவளோட பின்னாடி வந்து அவ கையோட சேர்த்து அந்த பட்டத்தை இறக்கி போடுறான். இப்போ அவளுக்கு ஒரே ஃபீலிங்ஸ் ஆகுது, அந்த முஸ்லிம் பையன் கையை படுறது அவளுக்கு என்னமோ பண்ணுது. அப்படியே மெதுவா அந்த பட்டத்தை கையில பிடிச்சி கீழே இறக்குறான். அந்த பட்டத்துல அவளோட முகத்தை வரைஞ்சிருக்கான். திரும்ப இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்றான். இத பார்த்துட்டு தங்கச்சிக்கு ஆனந்த கண்ணீரை வருது. இவனை நம்ம எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் நமக்கு இப்படி பாசம் காட்டுறானேன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. நமக்குள்ள ஒத்து வருமான்னு தெரியல. பேரரசிக்கு தெரிஞ்சா நம்மள கண்டிப்பா தண்டிப்பாங்க, என்னை விட உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. கவலைப்படாத, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், அதே பேரரசி தான் மறுமணம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஃபியூம் பேக் எல்லாருக்குமே கொடுத்தாங்க, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அதை யூஸ் பண்ணி நான் இளவரசிய டைவர்ஸ் பண்ணிட்டு உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு தங்கச்சிக்கு ஆறுதல் சொல்றான் முஸ்லிம் பையன். இப்ப தங்கச்சி பொறுமையா, சரி ஓகே நான் இத பத்தி யோசிக்கிறேன், எனக்கு ஒரு மூணு நாள் மட்டும் டைம் கொடுக்கறீங்களா அப்படின்னு கேக்குறா. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்து நம்ம சந்திரனும் சிவானியும் பேசிட்டு இருக்காங்க. இனிமே மத்த லவ்வஸ பார்த்து உன்னை பொறாமப்பட வைக்கவே மாட்டேன்,
உன்னை இனிமே நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன், நிறைய காதலோட நம்மளோட லைஃபை திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம், என்னோட ஒட்டுமொத்த காதலுமே உனக்கு நான் தரப்போறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு சிவானியை கிஸ் பண்றான். இப்படியே இவங்க ரொமான்ஸா பேசிட்டு இருக்காங்க. இந்த சீன் இங்க முடியுது. அடுத்த சீன்ல பேரரசிக்கு ரொம்பவே முடியல, இரும்பிட்டே இருக்காங்க, திடீர்னு வாயில இருந்து ரத்தம் வருது. இதை பார்த்துட்டு சர்வன்ட்டுக்கு ரொம்பவே பயம் வந்துருச்சு, பதறி போயிடுறான். இப்போ வேகமா ஃப்ளூட் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆகுறாங்க பேரரசி. அந்த ஃப்ளூட்டோட சவுண்ட் வச்சுதான் இவ்வளவு நாள் கொஞ்சம் கொஞ்சம் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ பேரரசி என்ன சோல் சப்ரசிங் ஆர்ப இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. சர்வன்ட் வேணாம், உங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல, இந்த டைம் போனீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றான். ஆனாலும் அந்த பேரரசி திமிரு பிடிச்சவ கேட்கவே மாட்டா, என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு கோவமா கத்துறா. இங்க வந்தும் சும்மா இருக்க சங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி கைய வச்சுட்டு சும்மா இல்லாம இருக்கிற கெட்ட சக்தி எல்லாம் வெளியில கொண்டு வந்துடுறா. இவளுக்கே ரொம்ப வீக்கா இருக்கு, இப்ப அந்த ஆர்ப யூஸ் பண்ணா என்ன ஆகும்? சர்வன்ட் இதெல்லாம் பாத்துட்டு ரொம்பவே பயப்படுறான். இப்ப பேரரசி ஒட்டுமொத்த சக்தியும் குறைஞ்சு வலுவிழந்து இருக்கிறா. கெட்ட சக்தி ஒரு பிளாக் கலர்ல ஏதோ ஆவி மாதிரி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. பேரரசி அப்படியே மயங்கிடுறா. சர்வன்ட்டுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, யோசிச்சுட்டே இருக்கான். இப்ப டக்குன்னு அவனுக்கு ஞாபகம் வருது, அன்னைக்கு ஒரு நாள் சிவானி உடம்புல இந்த ஆர்போட ரிஃப்ளெக்ஷன் பட்டுச்சுல, இதுக்கு சிவானி தான் முடிவு பண்ண முடியும்னு சொல்லிட்டு வேகமா பேரரசி கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சிவானிய கூப்பிடுறதுக்காக போறான். இவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு சந்திரனுக்கு ஒரே டவுட் ஆகுது, என்ன திடீர்னு வந்து கூப்பிடுறான் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். வேற வழியே இல்லாம சிவானிய அனுப்பி வைக்கிறான். சிவானி கிட்ட தனியா கூப்பிட்டு வந்து பேசுறான். எனக்கு என்னமோ தப்பா இருக்குடா, நீ கொஞ்சம் பத்திரமா இரு, எக்காரணத்தை கொண்டும் ஆறு பக்கம் நீ போகவே கூடாது, பத்திரமா இரு, உடம்ப பாத்துக்கோ, நான் உன்னை சீக்கிரம் வந்து காப்பாத்துறேன், என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சிவானிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்றான். சிவானியும் பாவம் பயந்துட்டே சந்திரனுக்கு கிஸ் பண்ணிட்டு சோகமா போறா. இப்ப சந்திரன் வேகமா அரண்மனைக்குள்ள என்ன நடக்குதுன்னு விசாரிக்கணும் அப்படின்னு பின்னாடி போறான். இங்க சர்வன்ட் வந்து வேகமா சிவானிய இளவரசி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறான். இங்க சந்திரன் தங்கச்சி கிட்ட வந்து என்ன நடக்குது அரண்மனைக்குள்ள அப்படின்னு விசாரிக்கிறான். தங்கச்சியும் நான் விசாரிச்சு சொல்றேன் அண்ணா அப்படின்னு போயிடுறா. இங்க சிவானிய மிரட்டி எப்படியும் அந்த ஆர்ப இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வரான் சர்வன். இந்த இடத்த பாத்துட்டு சந்திரன் இங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னானே, என்ன இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு ரொம்பவே பயப்படுறா. உள்ள போக போக அவளுக்கு ரொம்ப பயமாவே இருக்கு. இங்க தங்கச்சி என்ன நடக்குது, அரண்மனைக்குள்ள இது பிளான் பண்றாங்களா அப்படின்னு அவளோட மாஸ்டர் கிட்ட கேக்குறா. என்னன்னு தெரியல, திடீர்னு பேரரசி ரூம்ல இருக்க காவலர்கள் எல்லாம் மாத்துறாங்க, ஏதோ பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே தங்கச்சி கவலைப்படாதீங்க, பிரச்சனை எதுவும் இருக்காது, ஏதாவது ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வர போறாங்க, அதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ பேசுறதெல்லாம் பாத்துட்டு மாஸ்டருக்கு ஒண்ணுமே புரியல, இவ என்ன ஏதோ டிஃபரெண்டா பேசுறா, எப்பொழுது இவ இவ்ளோ சாஃப்டா பேச மாட்டாளே அப்படின்னு அவ போறத பாத்துட்டு சந்தேகப்பட்டுட்டே இருக்காங்க. அடுத்த சீன்ல சர்வன் சிவானியா உள்ளக்க கூட்டிட்டு வந்ததும் பேரரசி மயக்கத்துல இருக்கிறத பாத்துட்டு செம்ம ஷாக் ஆயிடுறா. இதோட எபிசோட் 21 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 23-22 பாக்கலாம். இனிமே ஆட்டம் ரொம்ப சூடு பிடிக்க போகுது, என்ன ஆகுதுன்னு அடுத்தடுத்து பாத்துடலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேரு நீங்க சீக்கிரம் முடிங்க, அதுக்கப்புறம் நாங்க மொத்தமா வச்சு பாக்குறோம், எங்களுக்கு கியூரியாசிட்டி ரொம்பவே அதிகம், அதனால ஒவ்வொரு எபிசோடும் டெய்லியும் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, உங்க ஃப்ரீ டைம் நீங்க எப்போ வேணாலும் பாருங்க, ஆனா மறக்காம எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை.